வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கான தலைப்பு தசமத்தில் கழித்தல். இங்கே வந்து முதல் உதாரணம் இருக்கிறது. முதல் உதாரணம் வந்து சுழியம் தசமம் 6-3 கழித்தல் சுழியம் தசமம் 4-6. சரிங்களா? இந்த கழித்தலை செய்வதற்கு முன்பாக முதல் ஒரு முக்கியமான விஷயம் வந்து உங்களுக்கு சொல்லியாகணும். அதாவது தசம புள்ளிகள் வந்து நேர் வரிசையில் இருக்கிற மாதிரி தான் எண்களை நீங்கள் எழுதி கழிக்க வேண்டும். சரிங்களா? ஸோ இங்கே ஆசிரியர் கொடுத்தது வந்து 2 தசம எண்கள் கொடுத்துருக்கேன். அதில் வந்து தசமம் இருக்கிறது. இந்த தசமத்தை வந்து நீங்கள் நேர் வரிசையில் தான் வைத்து நீங்கள் எண்களை எழுதணும். சரி, இப்போ வழிமுறையை பார்ப்போம். முதல் எண் சுழியம் தசமம் 6-3 அப்படி எழுத வேண்டும். பிறகு இரண்டாவது எண்ணை எழுதும்போது ஆசிரியர் சொல்லிய மாதிரி தசமத்தை நேர் வரிசையில் எழுதிய பிறகுதான் எண்களை எழுதணும். அப்போ இரண்டாவது எண்ணில் உள்ள தசமத்தை முதலில் எழுதிவிட்டு பிறகு எண்களை எழுத வேண்டும். இரண்டாவது எண்ணில் உள்ள தசமத்திற்கு முன்பாக சுழியம் இருக்கிறது, சுழியம் எழுத வேண்டும். பிறகு தசமத்திற்கு பிறகு 3 எண்கள் இருக்கிறது, சுழியம் 4-6, சுழியம் 4-6. அடுத்து இரண்டாவது விஷயம் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, காலியான இடங்கள் இருந்தால் அங்கே வந்து சுழியம் எழுத வேண்டும். சரிங்களா? இப்போ இங்கே வந்து காலியான இடம் என்று கூறினால் எது? இங்கே இருக்கிற பாருங்க, இந்த இடத்தில் வந்து நீங்கள் சுழியம் போட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் கழித்தலை செய்யலாம். சரிங்களா? சுழியத்திலிருந்து 6 கழிக்க முடியுமா? முடியாது. இது வந்து எடுத்து சென்று கழித்தல், அதாவது பக்கத்தில் உள்ள எண்ணிலிருந்து 1 வாங்கி கொண்டு நீங்கள் கழித்தல் செய்ய வேண்டும். ஏன்னா கழித்தல் வந்து 2 விதமான கழித்தல் இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒன்று வந்து எடுத்து செல்லாமல் கழித்தல், ஒன்று வந்து எடுத்து சென்று கழித்தல். இப்போது இங்கே வந்து 10 இருக்கிறது, 10 6 கழித்தால் 4. பிறகு 2 4 கழிக்க வேண்டும். முடியுமா? முடியாது. பக்கத்தில் உள்ள எண்ணிலிருந்து 1 எடுத்துக்கொண்டு கழிக்க வேண்டும். 12 4 கழித்தால் 8. பிறகு அடுத்த வரிசை பார்த்தீங்கன்னா 5 கழித்தல் சுழியம் 5. பிறகு தசமத்தை நேராக எழுத வேண்டும். பிறகு சுழியம் கழித்தல் சுழியம் சுழியம். சரிங்களா? இப்பொழுது அடுத்த உதாரணம், இரண்டாவது உதாரணம், 56.1 கழித்தல் 32. இங்கே ஆசிரியர் வந்து கொடுத்துருக்கிறது வந்து 1 தசம எண்ணை கொடுத்திருக்கிறேன், பிறகு 1 முழு எண்ணை கொடுத்திருக்கிறேன். இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, முதல் எண்ணில் வந்து தசமம் இருக்கிறது, இரண்டாவது எண்ணில் தசமம் உள்ளதா? இல்லை, ஆனால் இருக்கிறது, மறைந்திருக்கிறது. முழு எண்ணில் வந்து 1 தசமம் மறைந்திருக்கிறது. எங்கு மறைந்திருக்கிறது? இங்கே இருக்கிறது. சரிங்களா மாணவர்களே? முழு எண்ணில் வந்து தசமம் உள்ளது, அது மறைந்திருக்கிறது. அதை நீங்கள் இந்த தசம கழித்தலில் வந்து எழுதி பயன்படுத்த வேண்டும். சரி, இப்பொழுது வழிமுறை எழுதுவோம். 56.1 பிறகு முழு எண்ணின் தசமத்தை எழுத வேண்டும். பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா தசமத்திற்கு முன்பாகத்தான் 32 இருக்கிறது. தசமத்திற்கு முன்னே 32 எழுதிவிட்டு பிறகு இங்கே காலியாக இருக்கிறதா இல்லையா என்ன போட்டுக்கொள்ள வேண்டும்? சுழியம் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு நீங்கள் கழித்தலை செய்யலாம். 1 கழித்தல் சுழியம் 1, 6 கழித்தல் 2 4, 5 கழித்தல் 3 2.
இருக்கீங்களா மாணவர்களே? மூன்று விஷயங்கள் ஆசிரியர் வந்து முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருந்தேன். அதாவது தசமத்தை நேர் வரியில் வருமாறு எண்களை நீங்கள் சரியாக எழுதி கொள்ள வேண்டும், சரிங்களா? வழிமுறையில் வந்து தசமம் வந்து நேர் வரிசையில் வர்ற மாதிரி நீங்கள் எண்களை எழுத வேண்டும். பிறகு முழு எண் இருந்தால் அதனுடைய தசமம் வந்து பின்னாடி மறந்திருக்கிறது, அதையும் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு காலியான இடம், சரிங்களா? வழிமுறையில் ஏதாவது காலியான இடம் இருந்தால் அங்கே சுழியம் போட்டுக்கொள்ள வேண்டும், சரிங்களா? அடுத்து மூன்றாவது உதாரணம், ஓர் எண்ணிக்கையிலிருந்து தொடர்ந்தார் போல கழித்தலை பார்ப்போம். இங்கே ஆசிரியர் வந்து உங்களுக்கு மூன்று எண்களுமே வந்து தசமம் தான் கொடுத்திருக்கிறேன், சரிங்களா? முதலில் வழிமுறை, இந்த வழிமுறையை செய்வதற்கு வந்து முதலில் என்ன செய்ய வேண்டும்? முதலில் இந்த இரண்டு எண்களை கழித்தல் செய்ய வேண்டும். இந்த இரண்டு எண்களை கழித்தல் செய்துவிட்டு பிறகு வரும் விடையிலிருந்து இந்த எண்ணை நீங்கள் கழிக்க வேண்டும், சரிங்களா? ஏற்கனவே வந்து நீங்கள் முழு எண் தலைப்பில் வந்து இந்த தொடர்ந்தாற்போல கழித்தலை வந்து நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதே வழிமுறை தான். இங்கே என்ன வித்தியாசம் என்றால் தசமம் உள்ளது. முதல் எண் 8.52, பிறகு அடுத்த எண் 1.04 வந்து எழுதி நீங்கள் கழிக்க வேண்டும். முதலில் தசமத்தை எழுத வேண்டும், பிறகு இங்கு தசமத்திற்கு முன்பாக என்ன எண் இருக்கிறது? 1. பிறகு தசமத்திற்கு பிறகு எந்த எண் இருக்கிறது? 4. பிறகு கழித்தலை செய்ய வேண்டும். 2.4 வந்து கழிக்க முடியாது. 5 ஒரு எண்ணை கொண்டு 2 சேர்த்து கொண்டு நீங்கள் கழிக்க வேண்டியதுதான். 12 கழித்தல் 4, 8. 4 கழித்தல் சுழியம் 4. தசமத்தை நேராக எழுத வேண்டும். பிறகு 8 கழித்தல் 1, 7. அடுத்து கிடைத்த விடையிலிருந்து மூன்றாவது தசம எண்ணை கழிக்க வேண்டும். முதலில் தசமத்தை எழுத வேண்டும், பிறகு தசமத்திற்கு முன்பாக உள்ள எண் 3, தசமத்திற்கு பிறகு உள்ள எண் 2.49. இப்பொழுது நீங்கள் வந்து இந்த இரண்டு எண்ணை தான் கழிக்கவிருக்கிறீர்கள், சரிங்களா? அப்படி என்றால் இங்கே வந்து ஒரு காலியான இடம் இருக்கிறது. இந்த வழிமுறையில் இங்கே ஒரு சுழியம் நீங்கள் போட்டுக்கொண்டு நீங்கள் கழித்தலை செய்யலாம். சுழியத்திலிருந்து 9 கழிக்க முடியாது. 10.9 கழித்தால் 1. 8 வந்து ஏற்கனவே வந்து இந்த சுழியத்துக்கு 1 கொடுத்ததுனால 7 இருக்கிறது. 7 கழித்தல் 4, 3. பிறகு 4 கழித்தல் 2, 2. தசமத்தை நேராக எழுத வேண்டும். பிறகு 7 கழித்தல் 3, 4. அடுத்து நான்காவது உதாரணம், இந்த உதாரணத்தில் வந்து ஆசிரியர் உங்களுக்கு கொடுத்திருப்பது வந்து முழு எண்களும் தசம எண்களும் கொடுத்திருக்கிறேன், சரிங்களா? சரி, முதல்ல வந்து முழு எண் வந்தால் என்ன செய்ய வேண்டும்? தசமத்தை எழுதி கொள்ள வேண்டும். முழு எண்ணில் தசமம் எங்கே உள்ளது? முழு எண்ணுக்கு பின்னாடி வந்து ஒரு தசம எண் மறந்திருக்கிறது, அதாவது தசமம் மறந்திருக்கிறது. நீங்கள் தசமத்தை எழுதி கொள்ள வேண்டும். சரிங்களா? பிறகு இப்போ வழிமுறை செய்யலாம். 85 தசமம் இருக்கிறது. பிறகு அடுத்த எண் எழுதும்போது தசமத்தை எழுத வேண்டும். பிறகு தசமத்துக்கு முன்பாக 15 இருக்கிறது. பிறகு தசமத்திற்கு பிறகு 2 இருக்கிறது. காலியான எண் இடத்தில் வந்து ஒரு சுழியம் எழுதி கொள்ள வேண்டும். பிறகு கழித்தலை செய்ய வேண்டும். சுழியத்திலிருந்து 2 கழித்தல் செய்ய முடியாது.
பத்து இரண்டு கழித்தால் எட்டு, தசமத்தை நேராக எழுத வேண்டும். நான்கு ஐந்து கழிக்க வேண்டும், நான்கை நான்கிலிருந்து ஐந்தை கழிக்க வேண்டும், கழிக்க முடியாது. எட்டிலிருந்து ஒன்று வாங்கி கொண்டு பிறகு கழித்தல் செய்ய முடியும். பதினான்காக மாறுகிறது. பதினான்கு ஐந்தில் கழித்தால், பதினான்கிலிருந்து ஐந்து கழித்தால் ஒன்பது, ஏழு கழித்தல் ஒன்று ஆறு. பிறகு அடுத்த எண் இரண்டு தசமம் மூன்று நான்கை எழுத வேண்டும். முதலில் தசமத்தை எழுத வேண்டும், பிறகு தசமத்திற்கு முன்பாக இரண்டு இருக்கிறது, தசமத்திற்கு பிறகு மூன்று நான்கு இருக்கிறது. நீங்கள் வழிமுறை வந்து இந்த கேள்விக்கான வழிமுறை தான் இப்போது நீங்கள் செய்யவிருக்கிறீர்கள். அப்போ காலியான இடம் இங்கே இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், ஒரு சுழியம் போட்டுக்கொள்ள வேண்டும். பிறகு கழித்தலை செய்யலாம். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இந்த தசம எண்ணுக்கு வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு காலியான இடம் இருக்குது பாருங்கள். இங்கே நீங்கள் சுழியம் வந்து போடணுன்னு அவசியம் இல்லை. அதாவது ஆக முன்னுக்குள்ள சுழியம் வந்து நீங்கள் போட தேவையில்லை, பின்னாடியில் உள்ள காலியான இடத்தில் சுழியம் போட்டாக வேண்டும். ஏன்னா போட்டால்தான் உங்களுக்கு வந்து அங்கே ஒரு மதிப்பு உருவாகிறது, அப்பொழுது தான் நீங்கள் கழிக்க முடியும். அதே இந்த சுழியம் வந்து இங்கே இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள், நான்கை கழித்து அப்படியே நான்கை அப்படியே இறக்கி எழுதி விடுவீர்கள், சரிங்களா? அது தவறு. அங்கே ஒரு இடமதிப்பு இருக்கிறது, மதிப்பு இருக்கிறது, சுழியம் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது கழித்தலை செய்யலாம். சுழியத்திலிருந்து நான்கு கழிக்க முடியாது, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எடுத்து சென்று கழித்தலில் வந்து எப்படி செய்வது என்பது. ஆறு, ஏழிலிருந்து மூன்று கழித்தால் நான்கு, பிறகு ஒன்பது, தசமத்தை நேராக எழுதி கொள்ள வேண்டும். ஒன்பது கழித்தல் இரண்டு ஏழு, பிறகு ஆறில் கழிப்பதற்கு ஒன்றும் இல்லாதனால் ஆறு, சரிங்களா மாணவர்களே? நன்றி மாணவர்களே.